ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் சிட்டி விசி. நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டை வந்திருக்கோம். வள்ளுவர் கோட்டத்துக்கு முன்னாடி தான் நிற்கிற என்ட்ரன்ஸு. சரி வாங்க, அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா திருக்குறள் இருக்குது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, திருக்குறளோட முதல் குறள் இருக்குது. வள்ளுவர் கோட்டம் பா, செம்மையாக இருக்குது இல்லை பாபா? வாவ், சூப்பராக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வள்ளுவர் கோட்டம் சுற்றி பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பார்க்கு மாதிரி செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதனால் தண்ணியெலாம் விட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. இதுதான் உள்ளே போகிறதுக்கான ஸ்டெப்பு. இந்த வள்ளுவர் கோட்டம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசால் 15/4/1976 திருகேஷா, தமிழ்நாடு கவர்னர் திருகேஷா அவர்கள் தலைமையில் இந்திய குடியரசுத் தலைவர் திரு பக்ருத்தீன் அலி அகமது அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இது அப்படியே இங்கே ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்பில் அப்படியே மேலே ஏறிப்போனால் குரல்மணி மாடம் அமைந்துள்ளதாக சொல்லியிருக்காங்க. இந்த குரல்மணி மாடத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளோட அதிகாரங்கள், 133 அதிகாரங்களும் அதில் உள்ள 1330 குறட்களும் ஒரு புத்தகத்தை திறந்து வைத்த வடிவமைப்பில் 3 பளிங்கு கற்களால் செதுக்கப்பட்டிருக்கு. அது என்ன 3 பார்த்தீங்கன்னா 3 அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். இந்த அறத்துப்பால் வந்து கருப்பு நிற பளிங்கு கற்களாலும், பொருட்பால் வெண்ணிற பளிங்கு கற்களாலும், காமத்துப்பால் செந்நிற பளிங்கு கற்களாலும் செதுக்கப்பட்டிருக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொருட்பால் வந்து வெந்நீர் பளிங்கு கற்களால் செதுக்கப்பட்டிருக்கு. காமத்துப்பால் செந்நிற பளிங்கு கற்களால் செதுக்கப்பட்டிருக்கு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 133 அதிகாரங்களும் பார்த்துட்டோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் மாலை போட்டிருக்காங்க. பாப்பா இது வந்து பிளாங்காக விட்டுருக்காங்க, நீ வேணா ரெண்டு குரல் எழுதிக்க. இல்லை பிளாங்காக விட்டுருக்காங்க, இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏன்னா ரெண்டு குரல் வந்து 20 குரல் எழுதி வைக்கலாம், அதில் வந்து பாப்பா 20 குரல் எழுதியப்பா எழுதியப்பா. பாப்பா அந்த அளவுக்குலாம் வள்ளுவர் மூலையெல்லாம் நம்மளுக்கு தெரியல, அழியாத அளவுக்கு குரல் அழியாத அளவுக்கு எழுதி வச்சாங்க. குரல் என்ன இங்கே மட்டும்தான் உனக்கு இருக்கா, புக்கில் இல்லையா? புக்கெல்லாம் அழியாது, புக்கில் மட்டும்தான் இருக்கா, ஆன்லைனில் இருக்காத? பாப்பா அங்கே பார்த்தியா பாருங்க, மேலே ஏறந்தையுமே செம்மையாக இருக்குது. ஆமாம் கூட்டமே இல்லை, நம்ம மட்டும் சுற்றுறோம். நல்லா மதிய டைமில், மதிய டைமில் வெயில் புழக்க புழக்க வந்தால் எப்படி கூட்டமாக இருக்கும். சரியான வெயிலுங்க, சரியான வெயிலில் வந்திருக்கோம். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா டைம் எவ்வளோ? டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி. 1 மணிக்கு வந்தால் யார் இருப்பா? பொங்கல், தமிழர் திருநாள். பொங்கலுக்கு வந்து இதில் டிராயிங் வரைஞ்சிருக்காங்க, பார்க்கவே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்கு. திருவள்ளுவர் அழகாக வரைஞ்சிருக்காங்கப்பா, திருவள்ளுவர் தினம் போட்டு வரைஞ்சிருக்காங்க. எவ்வளோ அழகாக சிலைய திருவள்ளுவரை வரைஞ்சிருக்காங்க. 2023 16/1/2023 திருவள்ளுவர் தினம். இப்போ நாம் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேயாமடம் போயிட்டுருக்கோம். இந்த வேயாமடத்தில் திருவள்ளுவர் சிலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேயாமடம் பார்க்கவே சும்மா பிரம்மாண்டமாக இருக்குது, பாருங்கள் எப்படி இருக்குது, பாருங்கள் செம்மையாக இருக்குது. இந்த வேயாமடம் தரையிலிருந்து சுமார் 30 அடி உயரத்தில் அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. சுமார் 40 அடி உயரத்தில் எண்கோண வடிவில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட நீளம் 220 அடி அப்படின்னும், இதோட அகலம் 140 அடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே திருவள்ளுவர் சிலை, கோபுரம், கலசம் இவை மூணத்தையும் பார்க்கலாம். திருவள்ளுவர், கோபுரம், கலசம் இவை மூன்றின் நிழல்வுருவம் தோன்ற 3 நீர்நிலைகள் உள்ளது என்று சொல்லியிருக்காங்க. இதில் 3 நீர்நிலைகளில் இதுதான், இது 1 நீர்நிலை, இன்னொரு நீர்நிலை இதோட பேக் சைடு இருக்குது, இன்னொரு நீர்நிலை எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல. பாருங்கள் திருவள்ளுவர் சிலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்லாம் வந்து சூப்பராக இருக்குது. சுற்றியும் மரங்கள், மரம் செடியெலாம் இருக்கிறதுனால நல்லா இயற்கையாக நேச்சுரலாக செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா காத்தடிக்குது, நின்றுட்டு காற்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போகணும். நல்லா நல்லா காத்தடிக்குதுல, செம்மையாக இருக்கு. நல்லா சுற்றி மரமாக இருக்குதுல்ல, நல்லா இருக்கு. இந்த வள்ளுவர் கோட்டம் பார்த்தீங்கன்னா January 31, 1976 தமிழ்நாடு முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1989 January 27 மீண்டும் முதலமைச்சராக டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இங்கு பதவியேற்ற போது இக்கல் பதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அரங்கத்துக்கு போயிட்டுருக்கோம். இந்த அரங்கம் பார்த்தீங்கன்னா தூண்களே இல்லாத அரங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆசியாவிலேயே மிகப்பெரிய அரங்கத்தில் இதுவும் ஒரு அரங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் சுமார் 4000 பேர் அமர்ந்து நிகழ்ச்சியை கண்டுகளிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய அரங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 220 அடி அப்படின்னும், அகலம் 100 அடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரங்கத்தை சுற்றி சைடில் பார்த்தீங்கன்னா 20 அடி நீளத்தில் பெரிய தாழ்வாரம் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தாழ்வாரத்துக்கு மேல் மாடியில் தான் வந்து குரல்மணி மாடம் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டம் சிற்பத்தேர் பார்க்க போயிட்டுருக்கோம். இந்த சிற்பத்தேரோட பின்னாடி சைடு தான் வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து 7 அடி உயரமுள்ள 2 பெரிய யானைகள் இருக்குது. இந்த 7 அடி உயரமுள்ள இந்த பெரிய யானைகள் இந்த தேரை இழுத்து போகிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த தேரை வந்து ஃபுல்லாக காட்ட போகிறேன். இது வரைக்கும் பார்க்கலாம் ஃபுல்லாக, இதோட ஃபுல் வியூ வந்து பார்க்குறோம். இந்த தேர் வந்து திருவாரூர் திருக்கோயில் உள்ள தேரோட டிசைனில் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 நீர்நிலைகளில் இதுவும் ஒரு நீர்நிலை. இதில் வந்து இப்போ தண்ணி இல்லை. இந்த தேரில் பார்த்தீங்கன்னா பெருசும் சிறுசுமாக பக்கத்துக்கு 4 சக்கரங்கள் ஒவ்வொன்றும் ஒரே கலரானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய சக்கரத்தின் குறுக்களவு 11.5 அடியும் பருமன் சுமார் 2.5 அடியும் உள்ளதாக சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு இந்த வள்ளுவர் கோட்டத்தோட சிறப்பம்சங்களும் இந்த வள்ளுவர் கோட்டத்தை சுற்றி காமிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னும் நிறைய விளாக்ஸ்லாம் போடுவோம், முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடிக்கிற வெயில் தாங்க முடியாமல் பாப்பா தண்ணியில் நனைஞ்சு விளையாடிட்டு இருக்கா, ஆனால் அவளோட இது தண்ணி நனையவே இல்லை. வள்ளுவர் கோட்டத்தை சுற்றி பார்த்ததில் ரொம்ப பசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு சாப்பிட்டோம். சிக்கன் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். பாப்பா ஸ்பூனில் சாப்பிட சொன்னதுக்கு வேக வேகமாக ஸ்பூன்லாம் வேணாம் எனக்கு, கையில் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டா. சரி, நான் வீரப்பா ஸ்பூனில் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டேன். ஒன்றுமே வரவே இல்லை, வெறும் ஸ்பூன் மட்டும் தான் வந்தது. அதுக்கப்புறம் வச்சுட்டு நானும் கையில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.